ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வழி நடத்தும்
இயேசுவேயம்மை வழி நடத்தும் துயாவியால் என்றும் வழி நடத்தும் வழி நடத்தும் வழி நடத்தும் இயேசுவேயம்மை வழி நடத்தும் துயாவியால் என்றும் வழி நடத்தும் லூகாஸ் 16:8 ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். முன்மதி அறிவை காட்டிலும் சிறந்தது. விழிப்புணர்வோடு செயல்படுபவர்களால்தான் முன்மதியோடு நடந்து கொள்ள முடியும். முன்மதி இக்கட்டான சூழலிலிருந்து தப்பித்து கொள்ள உடனடியாக வழி சொல்லும். இதுவும் தூய ஆவியார் அருளும் கொடையே. எப்படியாவது செல்வந்தராவது, எவரையாவது ஏமாற்றி தன்னை தக்க வைத்துக் கொள்வது என்பது என்றும் நிலையானது அல்ல. நேர்மையான வாழ்வு படிப்படியான உயர்வை தரும். குறுக்கு வழியில் முன்னேறுபவர்கள் பட்டென்று சறுக்கி விழுவர். முன்மதி அல்லது சமயோகித புத்தி கடவுளின் கொடை. அதை நன்மையான செயலுக்கு நேர்மையாய் பயன்படுத்தினால் கடவுளின் நம்பத்தகுந்த ஊழியராய் இருப்போம். நம்மை நம்பும் எவருக்கும் நம்பிக்கைக்குரியவர்களாய் இருக்க வேண்டும். செல்வம் ஆசீர்வாதம், அதுவே சாபமாய் மாறிவிடாதபடி, பாவத்தின் நுழைவாயிலாய் இருக்காதபடி தெளிந்த அறிவோடு செயல்பட வேண்டும். சோதனை வரும்பொழுது முன்மதியோடு செயல்பட்டு பாவ சூழலை விலக்கி கடவுளை இருக பற்றி கொள்ள வேண்டும். பிறருடையவற்றிற்கு ஆசைப்படுவது கட்டளைக்கு எதிரான பாவம். நாமஜபம். இயேசுவே, நேர்மையாய் வாழ தூய மனசாட்சியை தாரும். இயேசுவே, நேர்மையாய் வாழ தூய மனசாட்சியை தாரும்.